இன்ஃபினிக்ஸில் ஹாட் சீரீஸில் 10S அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் 11S அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் தாண்டி இதில் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் கொண்டு வந்து அதை விட ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஹாட் 11S அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 11S வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோடைய டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் பழைய பாக்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஃபுல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணாலே எப்போவுமே போல இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன் பண்ணி கீழே வச்சுருவோம். ஸோ அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளவே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இந்த ஒரு டாலர் சிம்பிளை எப்பயுமே வந்து இப்போ இருக்கிற மாதிரிலாம் அந்த பாக்ஸ்லாம் தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ராடக்ட்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டியே கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம கேட்குறது அவங்க பண்ணவே மாட்டேங்காங்க. ஓகே, பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்மார்ட் ஃபோன் எடுப்போம். ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டில் பார்ப்போம். ஸோ டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கலரில் வந்து வந்திருந்தது. ஸோ க்ரீனு, பிளாக்கு, பர்பிள். ஸோ நம்மக்கிட்ட இருப்பது இந்த க்ரீன் கலர் தான். இந்த க்ரீன் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கில் இருக்கக்கூடிய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த வேவ் மாதிரி அப்படியே டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் கேமரா செட்டப்பில். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் எல்இடி ஃப்ளாஷும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி குவாட் எல்இடி வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரியரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அமைச்சு ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டாப்லேயும் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் கோல்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த இருக்கக்கூடிய பசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஃபோனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வெயிட்டு தான், 195 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட் இருக்க தான் செய்யுது. இன்ஃபினிக்ஸில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃபினிக்ஸில் ஹாட் 11S ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. 6.78 inch வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டி இல்லாமல் ஃபுல் ஹெச்டியாக கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோட 188 டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே கார்னிங் குரலா கிளாஸ் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T2X1 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து கொண்டு வந்ததே ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 400 nitsலேருந்து 500 nits வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் வெயில் நேரத்தில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலுமே பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக தான் வச்சு யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கம்மி பண்ணாலே அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. இந்த ஃபோனில் வந்து படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா டிஸ்பிளேட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால படம் பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கலரிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இங்கே கேமரா பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சார், இன்னொரு பார்த்தீங்கன்னா AI லென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP கேமரா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபோட்டோ குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது அவுட்டோரில் எடுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாட் எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸில் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ குவாட் எல்இடி ஃப்ளாஷ் கொடுக்குற மாதிரி இங்கே ரியர்லையும் பார்த்தீங்கன்னா குவாட் எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1080, 720, 2K வரைக்கும் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா, இங்கே செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டியூல் எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கொடுத்த அந்த எல்இடி ஃப்ளாஷும் இங்கேயும் வந்திருக்குது. பட் என்னன்னா இங்கே டியூல் எல்இடி ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வந்து லாஸ்ட் ஃபோனில் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சைடு ரைட் சைடில் மட்டும் டியூல் எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஃபோட்டோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோரில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்டோரில் லோ லைட்டில் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. பட் நீங்கள் அவுட்டோரில் நல்ல ஒரு லைட்டிங்கோட நல்லா வெளிச்சத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2K வரைக்கும் வீடியோ
எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் செல்ஃபியும் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. பியூட்டி மோடு, போர்ட்ரேட் மோடு, சூப்பர் நைட் மோடு, ஏர் ஷாட்டு, ஸ்லோ மோஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே. இங்கே ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான விஷயம், மீடியடெக் ஹீலியோ G88 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும், அதாவது இன்ஃபினிக்ஸில் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வரல, மொதல் இன்ஃபினிக்ஸ் ஹாட்11S கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் ஏற்கனவே Redmi 10 Prime இருக்குது. ஸோ அதே ப்ராசஸர் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, வேறு எந்த ஃபோன்லையுமே வந்து இந்த ப்ராசர் வந்து வரல. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸோ இந்த ப்ராசர் வந்து நம்ம G80 ப்ராசஸரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை விட அதிகமாகலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே இதுக்கும் அதுக்கும் பெருசாக வந்து வேரியன்ட் பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த ப்ராசஸர் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம வந்து கேம் லாண்டாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நானும் கேம் லாண்டு பார்த்தேன், எந்த ஒரு லேக் ஆகவே ஆகல, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் டேர்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இந்த கேம் விளாடும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விளாண்டு பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ முக்கியமாக இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் விளாண்டு பார்த்தேன், அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஓஎஸ், இங்கே ரெட்மி ஹாட்11S வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் XOS 7.6 பேசிட்டு ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்ஃபினிக்ஸில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதிகபட்சம் விலையில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கிடைக்காத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்காகவே வாட்ஸ்அப்பில் நிறைய விதமான எக்ஸ்ட்ராடினரியா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. கிட்ஸ் மோடு, ஐகேரு, தெப்டிபிள் அலர்ட்டு, இன்வெர்ட் கலர்ஸு, சோசியல் டர்போ, நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா இன்னும் லென்த்தாக போகும். இதை பற்றி தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ போடுறேன். இங்கே பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 18W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இங்கே அடாப்டரும் கிடச்சிருக்குது, Type-C போர்ட்டு தான். ஸோ அதனால் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் ஏற மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹையாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கும் 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சூப்பரான விஷயந்தான். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸில் நிறைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓடிஜி சப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபோனில் கொண்டு வந்திருந்தாங்க, அதுலேயும் இந்த ஃபோன்லேயும் ஓடிஜி சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ஸில் இருக்கக்கூடிய இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே அன்லாக் ஆகுது. இந்த விரலை வச்சு எடுக்க வரதுக்குள்ளமே குயிக்காகவே அன்லாக் ஆகிறது. ஃபேஸ் அன்லாக்கும் அப்படி தான், ரொம்ப குயிக்காகவே அன்லாக் ஆகுது, எந்த ஒரு டைமிங் வந்து அதிகமாக ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபோனில் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதே ஃபீச்சர்ஸ் தான் Redmi 10 Prime இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 12500 வந்து சேல் பண்ணாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10999, அதாவது 11000 சேல் பண்ணுறாங்க. ஒரே வேரியண்ட்டு தான், அதாவது சிங்கிள் வேரியண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம், 64GB இன்டர் மெமரி. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனால் நிறையவே இருக்குது. டிஸ்பிளேயுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் 6.78 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். இங்கே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியடெக் ஹீலியோ G88 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, ஓடிஜி சப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே யூசர் இன்டர்ஃபேஸில் எக்ஸ்ட்ராடினரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபோனில் வந்து கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் இதில் மைனஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டியூல் ஸ்பீக்கர் எதுக்கு அப்படின்னு சொல்ல தெரியல. பட் என்ன பார்த்தீங்கன்னா சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னால் ரொம்ப லோவாகவே இருக்குது. இதுதான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் மைனஸ் சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.